वेंकटनाथार्य कवितार्किक केसरी सत्ताम सदा हृदि भारद्वाज कुलाप्ति शीत किरण श्री श्रीनिवासात् गुरोर्लब्ध श्री चक्रलांचन विधेन्द्र योगीश्वरे श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्मतंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तपारं श्रीवागीशार्थतुर्यं षटरिपुयतिराड्वेतचूडार्यमूर्तिं नूतनं श्रीरंगनाथं नवकरिमतनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र प्रकालः गुरुवर्य कृपार्थबोधं श्रीदेवनाथ गुरुमात्मगुणाख्यमीडे श्रीरंगलक्ष्मणं इन्द्रपदारविं सेवोपलब्ध निगमान्त युगान्तरंगं वैराग्य भाग्य निरवत्य गुण प्रकर्षं वंदे सदा वरदलक्ष्मण योगिवर्यं पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं वितुम्बते ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय नमो नमः आद्यस्य न कुलपतेर् न कुलाभिरामम् यमतरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्नाम् कवव्याद्युम् गुरुम् वन्दे कमलाग्रहमेधिनम् प्रवक्ताच्छन्दसाम् वक्ता पञ्चराक्षयम् सह धर्मचरीम् शौर्यम् सम्मन्त्रितगर्भिताम् अनुग्रहमयीम् वन्दे नित्यमज्ञात विग्रहाम् நாம் எட்டு ஸ்லோகம் இதுவரையில் பார்த்திருக்கோம். ஒன்பதாவது ஸ்லோகம் இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். கிஞ்சைஷ சத்ய திசையே நனதேனு கம்யாம் ஸ்தோதா பிது ஸ்துதிக்கு தேன பரிஸ்ரமேன தத்ர ஸ்ரமஸ்து சுலபோ மம மந்த புத்தேஹே இத்யுத்யமோயமுசிதோ மம சாப்ஜமித்ர. பெரியவாள் பெருமாள் அப்ரோச் பண்ற விதம் பாருங்க, அது எப்படிட அப்ரோச் பண்ணும்னா காளிதாசன் சொல்லித்தரான் நம்மளுக்கு. ஒரு இடத்துல மாளவிகா மித்ரம் நாடகம், அதுல ஒரு ஒரு பெரிய நிறைய கலைய பரத கலைய சொல்லித்தர அவர் ராஜா வட்டத்துல ஏதோ ராஜா கூட்டுறான், ராஜா ஏதோ ஒரு வியாஜத்துல கூப்பிடுறாரு. அவர் அப்ரோச் பண்ணச்ச ஒரு அழகான ஸ்லோகம், ராஜா அப்ரோச் பண்றது பெருமாள் அப்ரோச் பண்றது எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி. பெருமாள் வந்து பெருமாளுடைய அம்சம் தான் லோகத்துல ராஜா விஷ்ணுனுடைய அம்சம், இல்லைன்னா ரக்ஷகத்துவம் எங்கேந்து வரும், பிரபுத்துவம் எங்கேந்து வரும், அவ்வளோ ஐஸ்வர்யம் எங்கேந்து வரும். அதனால ஐஸ்வர்யாதி குணகண விசிஷ்டனான இந்த லோகத்துல இருக்க லௌகிக்க நிருபதிக்கு கூட விஷ்ணுனுடைய அம்சம் உண்டுன்றதாக தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்றா இல்லையா. அதனால ராஜாவை அப்ரோச் பண்ற விதத்துல எப்படி பண்றாங்க அப்படின்னா அங்க சொல்லி கொடுக்குறான். நச்சிதமுபைமிதாபிபார்ஸ்வமஸ்யிதா, அவர் எனக்கு பரிச்சயமானவர் இல்லை என்பது இல்லை, பரிச்சயமானவர் தான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நச்சாப்பிய அரம்யஹா, அரம்யர் இல்லை ரம்யமானவர், அழகா பேசக்கூடியவர், இனிமையா பேசக்கூடியவர், கடோர ஹிருதயவர் இல்லை. அப்படியே இருந்தாருன்னா கூட
சுதர்சன ஆழ்வார் துஷ்கால இடத்துல வேற மாதிரி நடந்துப்பார், பக்தால் இடத்துல வேற மாதிரி நடந்துப்பார். அந்த மாதிரி அடியேனும் வந்து அவர் சொல்ற ஆசிரிய மீறாத இருக்கிறவன், அடியான இடத்துல நன்னா தான் பழக. ததாபி சகிதமபை பார்த்தமசிய, அவருடைய கிட்ட போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் பயத்தோட தான் அப்ரோச் பண்றேன் அப்படின்னு ராஜாவை அப்ரோச் பண்றது சொல்றே மாதிரிதான். பெருமாளை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஆமா நான் சொன்ன சரணாகத்த சரணாகத்தால எல்லாரையும் சேர்த்து விட்டுருவார், சரணாகத்தை சொல்லிடுவார், நான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்க நோக்கம் அப்படின்னு நினைச்சுட்டோம்னாக்க நம்மளால ஒரு சேத்தனம் நொய்ய முடிய. அது ஆச்சாரியாளுக்கு இருக்க வேண்டிய ஸ்பெஷலான பெருமாளிடத்துல அப்ரோச், அது எல்லாருக்கும் வராது. அதனால்தான் நம்ம ஆச்சாரியாள் மூலமாகவே பிரபத்திய நம்ம பகவான் இடத்துல சமர்ப்பிக்கிறோம். அவள் எப்படிப்பட்டவாள்னா, அநேகம் வாழ் லௌகிக விஷயங்கள்லையும் வைதிக விஷயங்கள்லையும் கர்மாக்களையும் அனுஷ்டானம் பண்ணி, வைதிக கர்மாக்களை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், லௌகிக கர்மாக்கள்ல எப்படி நம்மளுடைய விவகாரங்கள் இருக்கணும் பட்டும் பார்க்காமலும், வைதிக கர்மாக்கள்ல எவ்வளவு இணைந்து நம்ம காரியங்களை பண்ணணும் அப்படின்லாம் தெரிஞ்சுட்டவா. அதனால எல்லா கர்மங்களும் சர்வம் கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாக்கியதே என்பதாக, அந்த ஞானம் கர்மா இதெல்லாம் வந்து நம்ம ஆச்சாரியாளத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்ததுனால, ரெண்டு பறவைகள் பறவையினுடைய ரெண்டு பக்ஷி பக்ஷங்கள் மாதிரி, ரெண்டு ரக்கைகள் மாதிரி ஞானம் அனுஷ்டானம் ஞான ஞான கர்மம் அந்த அத ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருந்தவன். ஆகுனா எல்லாரும் நம்மளாம் தாழ்ந்தோன்னே, நான் நாளையில இருந்து ஆச்சாரியன்னு நம்ம நினைச்சு ரொம்ப மகா தப்பு அப்படின்னா புரிஞ்சுட்ட விஷயம். அதெல்லாம் நம்ம அதுக்காக வேண்டிய காரியங்களை பண்ணி நம்மளே நம்மளுக்கு நான் வந்து கேப்பபிள் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா மட்டும்தான் நம்ம அது மாதிரி காரியங்கள் இருக்கணும். இஷ்டத்துக்கு நான் அந்த வம்சத்துல வந்திருக்கேன், அதனால நான் எல்லாம் பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறது தப்பு இல்லையா? அதனால பெருமாளுடைய அப்ரோச்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி அப்ரோச் பண்றாருன்னு இந்த ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும். பெருமாள் அப்ரோச் பண்றதுக்கே தனி சாமர்த்தியம் வேணும். ஆனா அவர் சொல்லி கொடுக்குறாரு, நீங்க அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, யாரும் எல்லாரும் பெருமாள என்ன நம்ம சகஜமா கேட்போம், பெருமாள் வந்து எல்லா சர்வமும் ஒண்ணு ஒண்ணுதான், பெருமாளுக்கு வித்தியாசமே கிடையாது, எல்லா சேதனும் தான் அது. ஆனா இட் சப்ஜெக்ட் டு சர்டன் திங்ஸ் தட் வெதர் வி ஆர் ஏபிள் டு அப்ரோச் ஹிம் ஆர் நாட். யார் வேணா ராஜாவை அப்ரோச் பண்றாங்க, ராஜா இருக்கணும், ஆனா அப்ரோச் பண்ண தெரிஞ்சவன தானே ராஜா அலோ பண்ணுவான். நாலு வார்த்தை நின்னா பேச தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு விஷயத்த தெரியல, அவனுடைய டயத்தை வேஸ்ட் பண்றோம்னா அவன் எதுக்கு நம்மள அலோவ் பண்ணப்பான்? அதனால அதுக்கு அப்ரோச் கத்துக்கணும். அது இந்த இடத்துல சொல்ற மாதிரியாக அடியனுக்கு தோன்றும், அடியனுக்கு தோன்றத மட்டும்தான் அடியன் சொல்ல முடியும். கிஞ்ச ஏஷா சத்தியதிசையேன நகை அனுகம்பியா, அடியனிடத்துல அபாரமான சக்தியினால உன்னுடைய கிருப்பியின் பாத்திரமாக எவ்வளவு கிஞ்ச மோரோவர் அப்படின்னு ஸ்லோகத்துல சொன்னதோட சேர்த்துக்கணும். அதை நான் வியாக்கியானத்தும் போது சொல்றேன். கிஞ்ச ஏஷா, ஏஷா என்ன அர்த்தம், ஏஷா ஸ்தோதா அப்படின்னு அர்த்தம், பின்னாடி வர ஸ்தோதான்ற பத்தி இங்க சேர்த்து ஏஷா ஸ்தோதா, இந்த ஸ்தோதாவானவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்பதா பொருள். ஏஷா ஸ்தோதா ஸ்தோதா ஸ்தோதாரோ ஸ்தோதார ஸ்தோதான் ஏக வசனம் பண்ணல, ஏஷா ஸ்தோதா ஏதே ஸ்தோதார, அதெல்லாம் கிராமர் பாயிண்ட்ஸும் கூட மனசு வாங்கிட்டு அப்பதான் நாளைக்கு வந்து எதுக்கு ஏஷான்னு ஸ்தோதான்னு வருதுன்னு தெரியும். ஏஷா ஸ்தோதா ஏஷஹா நான் ஏன் விசாரணை சொல்றேன் கூட, கிஞ்சைஷ கிஞ்சைஷா அப்படின்ற சப்தம் வந்து ஏஷன்னு ஆயிருக்கு. தொடரலாம் சுவாமி, நேச்சுரல் ப்ராப்ளம். சத்தியதிசையேன நதே அனுகம்பியஹா, சத்தியதிசையேன அத்தியதிகமான சக்தி இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அத்தியதிகமான சக்தினால அடியேன் அனுகம்பியன் இல்லை, இப்பைக்கு பாத்திரமாகலை. முதல்ல இந்த இது வேணும், நம்ம ஒரு பெரிய ஸ்தோதா, நம்ம மேல பெருமாளுடைய கிருப்பை நிறைய கிடைச்சிடும் அப்படின்னு ஸ்தோத்திரம் யாரும் எழுதுறது இல்லை. வீடியோ வரலையா சுவாமி, வீடியோ வரலையா?
இப்போ வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு தாசன், வந்துருச்சு தாசன், தொடரலாம் சுவாமி. தாசன் 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 அது ஆன்ல தான் இருக்கு, அது ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. தாசன் தாசன் அத்தியதிகமான சக்தி இருக்கிறதுனால இந்த ஸ்தோதாவானவன் அனுகம்பியன், கிருபை கிருபா பாத்திரன் இல்லை. யாரு தன்னை ஸ்தோதான்னு நினைக்கிறாளோ அவளுக்கு பெருமாளுடைய கிருபை கிடைக்கிறது இல்ல, வாஸ்தவமாவே கிடைக்கிறது இல்ல. யாருக்கு அகங்காரம் இருக்கோ உன்னதானாம் அவனதிஹி அப்படின்னு சாதிக்கிறார். உன்னதாள் அப்படின்னா தன்னை உன்னதமாக நினைப்பவர்கள். அது மட்டும் இல்லாம தலைய நிமிர்ந்துண்டு போறவா, தலைய குனிஞ்சுண்டு போறவா அப்படின்னு ரெண்டு உண்டு. அதுல தலைய நிமிர்ந்துண்டு போறவாள் அடியன் ரெண்டு விதம் சொல்ற வழக்கம். அது வந்து இந்த மாதிரி ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகங்களையும் சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகங்களையும் மனசுல பண்ணிட்டே போனோம்னால் நம்ம தலை ஆட்டோமேட்டிக்காவே நிமிரும், அது தப்பு கிடையாது. ஆனா ஒண்ணுமே சொல்லாம ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம சம்பிரதாய ஞானம் இல்லாம தலை நிமிர்ந்ததுன்னு வச்சுக்கோ, அது வெறுமை நாம்பளா நிமித்திக்கிற தலைன்னு அர்த்தம். அது நிறைய லோகத்துல பார்க்க முடியும். அந்த உன்னதாள்னு அவளை சொல்ற உன்னதாக அப்படி வணங்காமல் பாதுகையினுடைய எதிர வணங்காமல் போகிறவர்கள். அவளுக்கு என்னடா ஏற்படுறதுன்னா அவனதிகி, அவனதிகின தலைகுனியும் நிலை ஏற்படுகிறது. நதானாம் யார் பாதுகாதேவி இடத்துல நதாளா இருக்காளோ, வணக்கத்துடன் இருக்கிறார்களோ, எத்தச்ச உன்னதிகி எங்க உன்னதியானது ஏற்படுறதோ அப்படிப்பட்ட வந்தே தத் ரங்கநாதசிய மானியம் பாதுகையோரு யுகம் அப்படின்றதாக பாதுகா சஸ்திரத்துல சாதிக்கிறேன். அது கிஞ்ச கேஷா, அது அந்த அங்க வந்து நான் சக்தி அதிசயம் இருக்கு, எங்கிட்ட அதிசயமான சக்தி இருக்கு அப்படின்றதுனால பெருமாளுடைய கிருபை கிடைக்கலை. என்ன அப்படி கிடைச்சிருந்ததுன்னா எத்தனையோ பேருக்கு கிடைச்சிருக்கும். யாருக்குமே பெருமாளுடைய கிருபையானது சுலபமா கிடைச்சிடுறது இல்லை. அப்பேற்பட்ட பிரம்மா முதலானவர்கள் கூட பெருமாளை வந்து அவ்வளவு சுலபமா பார்த்துடுறது இல்லை, அவ்வளவு சுலபமா ஸ்தோத்திரம் பண்ணிட முடியறது இல்லை. அதனால நதே அனுகம்பிய, ஆனா என்னடா சக்தி இல்லாதவன் சுலபமாவே பெருமாளை அணிஞ்சிட முடியும். ஏன்னா அவனை பார்த்த உடனே பெருமாளுடைய கிருப்பையானது தானாகவே பெருகணும். குழந்தைகளுக்கு அந்த பிய சொல்றான் இந்தியில ரொம்ப அழகான வேர்டு, தவிர அந்த மாதிரி அழகான சக்தி நினைச்சுப்பேன். என்ன அந்த அந்த அறியாமையினுடைய ஒரு பராகாஷ்டதான் அந்த மாசுமியத்துன்னு சொல்றது. அது எப்பவும் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணும், அது நைசர்கிகமா இருக்கணும். நம்மளா வந்து எனக்கு அடையணும் ஒண்ணு தெரியாதவன் அப்படின்னு நம்மளா சொல்லிக்கிறோம். நைச்சானுசந்தானம் எல்லாம் நிறைய பண்ணிக்கிறோம். நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறதுன்றது ஒரு இப்ப வந்து ஒரு வழக்கமா போயிடுது நம்மளுக்கு, அதனால அது சொல்றோம் அப்படின்னு நம்ம. அது இயற்கையிலேயே நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குதான் பேரு மாசுமியத்துன்னு பேர். மாசும் ஹே மாசும் பச்சா ஹே அப்படின்னு சொல்லுவான். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதேன்ற ஆண்டாளுடைய அந்த மாசுமியத், அந்த அந்த அறியாமை கரெக்டா வெளிப்படுறது. அந்த மாதிரியாக இங்க அடியன் வந்து சக்தி அதிசயத்தினால உன்னுடைய கிருபா பாத்திரன் இல்லை. அப்பிதும் ஸ்துதிகிருத்தேன பரிசிரமேன, ஐயோ சிரமப்படுறதே இந்த குழந்தை, அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இவ்வளவு பரிசிரமப்படுறதே, இதை கொஞ்சம் சுலபமா பண்ணி கொடுத்துடலாமேன்னு பெருமாளுடைய கிருபை இருந்தா இருக்கும். ஸ்துதிகிருத்தேன பரிசிரமேன, அப்ப என்ன ஆகும்னா தத்ர ஸ்ரமஸ்து சுலபா, நான் வந்து அதிசயத்தமான என்னுடைய சக்தினால ஸ்தோத்திரம் பண்றேன்னு நினைச்சுட்டோம்னால் ஸ்லோகங்கள் கஷ்டமாயிடும், கிளிஷ்டமாவும் ஆயிடும். ஏன்னா யாருக்கும் புரியாத மாதிரி எழுதுறேன் பாரு அப்படின்னு சில பேர் எழுதுறது. அது என்ன யாரும் உதாரணம் சொல்லாம சொல்லிட்டு இருக்கு. சில பேருடைய லாங்குவேஜ் பார்த்தா ஒண்ணுமே புரியாது, என்ன எதுக்குடா அப்படி எழுதுறாங்கன்னா அவளுடைய சாமர்த்தியத்தை காமிக்கிறதுக்காக எழுதுறாங்க. சில சமயத்துல சாமர்த்தியம் காமிக்கிறது தேவையாயிடுறது, அது அவ மேல தப்பு கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல இந்த குறை இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. காரணம் இல்லாம ஹாரன் அடிக்கிறது,
இந்த டிரைவர்களை யாராலையும் ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்க ஸ்தோத்திரம் பண்ணமோ அங்கதான் ஸ்தோத்திரம் பண்ணணும், எங்க ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதோ அங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி. பரிசிரமேனில அவளுக்கு ஏற்படுற சிரமங்கள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணச்ச ஒரு அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு ஸ்லோகம் எழுதுறது அது சந்தோபத்தமா இருக்கு. நம்மளுக்கு வந்து அபத்தமா வரும் சில சமயத்துல. அப்ப என்ன இது பண்ற ஸ்லோகம் எழுதினா போறோம் அப்படின்ட்டு அபத்தம்பா சுபத்தம்பா குந்தி புத்திரோ விநாயகான ஸ்லோகம் எழுதலாமா? ஸ்லோகம் எழுத வந்து தொழில் சுவாமி தப்பா இருக்கட்டும் ரைட்டா இருக்கட்டும் சுவாமி, அபத்தம்பா சுபத்தம்பா குந்தி புத்திரா விநாயகா அப்படின்னு குந்தி புத்திரன் விநாயக நாமா ஸ்லோகம் வந்து சுவாமி கரெக்டா அந்த மாதிரிதான் ஸ்லோகம் எழுதுறது இல்லை. ஆனா அந்த மாசு இயத்துன்னு சொல்ற அந்த அறியாமை இருந்ததுன்னா பெருமாளுடைய கிருபையானது அதிகமா கிடைக்காது. அதனால தத்துல சிரமஸ்து சுலபா அந்த சிரமப்பட்டு எழுதுறது ரொம்ப சுலபம். மம மந்த புத்தேகே இந்த புத்தி மந்தம் மாந்தியம் இருக்கு. மந்த புத்தியான அடியனுக்கு தத்துல சிரமஸ்து சுலபா இது உத்தியமாயம் வச்சுட்டா. அதனால நீர் வந்து என்ன பண்ணுவீர் அனுகம்பா எனக்கு கிடைக்கும், பெருமாளுடைய கிருபையானது கிடைக்கும். பெருமாளுடைய கிருபை எப்படிதான் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா யாருக்கு கிடைக்கிறதா எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருப்பா. நானோக்கம் திருவேந்திபுரம் மலையிலோக்கலம் உட்கார்ந்து சுவாமி தேசிகன் மாதிரியாக தபஸ் பண்றேன், ஹயக்ரீவருடைய தியானம் பண்றேன் அப்படின்னு நாம நினைச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஹயக்ரீவருடைய கிருபா கிடைக்குமான தெரியாது. கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். ஆனால் நம்மிடத்தில் ஒரு அறியாமை சாதகமான வஸ்துவை அடையிட்ட இல்லை அப்படின்ற அந்த அந்த சரணாகத்தினுடைய அங்கங்களோட எந்த காரியம் பண்ணாலும் அந்த சரணாகத்தியோட அங்கங்களோட தான் பண்ணணும். நம்ம ஒருத்தர் அப்ரோச் பண்றோம் ஆச்சாரிய இடத்துல போறோம்னா எதுக்கு தேவங்களோ ஆச்சாரியம் உபாசித்தார்னு சொல்றாங்கன்னா அந்த எல்லா தத்துவங்களையும் அங்கேயும் பிரயோகம் பண்ணணும். இது வந்து அந்த பெருமாள் இடத்துல சொன்னது வாதத்துக்கு எல்லையே இல்லை. என்ன என்ன எங்கெங்கெல்லாம் குறும்பு பண்ணலாம், எப்படி எல்லாம் எதை திரஸ்காரம் பண்ணலாம், யாரெல்லாம் எப்படி எப்படி திரஸ்காரம் பண்ணலாம், எப்படி எவ்வளவு யாவச்சக்கியம் எத்தனை பேரை சேர்க்கலாம், யாவச்சக்கியம் எத்தனை பேரோட நல்ல சகவாசம் பண்ணலாம், யாவச்சக்கியம் எத்தனை பேரோட பாகவத பராகாஷ்டையோட இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அத்தமான புத்தியை தவிர ஹவு டு டிவியேட் அவர் செல்ஃப் ஃப்ரம் அதர்ஸ், எப்படி பாகவதால காட்டில் நான் விசேஷமானவன் சொல்றது, இதெல்லாம் வந்து ஆச்சாரியோச்சிதமான அசவா பாகவதோச்சிதமான சாத்விகமான குணங்கள் இல்லை. சுவாமி அதை வந்து யமுனாச்சாரியர் தன்னுடைய ஆச்சரணத்திலேயே காமிக்கிறார். அது முதல்ல வந்து அப்படியே சக்தி நிறைய இருக்குன்னு நினைச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணேன்னால் அது கஷ்டம் சுவாமி, அது வந்து சுலபம் இல்லை. ஆனா பெருமாள் என்ன பண்றார், இந்த ஏத்தத்தை நான் இறைச்சி எப்படி இந்த கழனி மொத்தத்தில் இறைக்க போறேன்னு ஒரு ஃபார்மர் காலங்கார்த்தால நினைப்பான். அவன் ஏறுவான் மேல ஏறி ஏத்தம் இறைப்பான். அவன் இறங்கிட்டு அங்கேயிருந்து அந்த கணத்துல அப்படியே குதிப்பான். இந்த கணத்துல குதிச்சு தீர்த்தா மாட்டு அப்படி ஏந்து வந்தான்னா டயர்ட் மொத்தம் போயிடும். இத்தனை நானா இறைச்சேன், ஏதோ தெய்வம் தான் இறைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனால முடியாதுன்னு நினைச்சுன்னு போறான். அதனால அந்த சிரமமானது அவனுக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஆனா இந்த காலத்து நான் பண்ண போறேன்னா எனக்கு திருமலைக்கு ஏற மாட்டேன், நம்மளால இந்த வயசுல முடியாது அப்படின்னு நினைச்சுட்டேன். ரெண்டு பக்தர்கள் பண்ணா இல்ல சுவாமி நம்மால முடியும், நாங்க தைரியமா கூட்டு போறோம், பாவம் தன்னுடைய பேகையும் அவ எடுத்துட்டான். ரொம்ப சுலபமா இருக்கு. எப்படி ஏறினா அடையனுக்கே தெரியல, இன்னும் ஆச்சரியமா இருக்கு அடையனுக்கு. இப்பதான் ஒன்றரை மாசம் என்ன ஒரு மாசம் என்ன எப்படி ஏறினேன், எப்படி போய் சேர்ந்தேன், எப்படி பெருமாளை சேர்த்துட்டு வந்து சேர்ந்தேன் ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு சுலபமா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு வந்து தத்ர சிரமஸ்து சுலபா, எனக்கு வந்து நானே பண்றேன்னு நினைச்சுட்டாதான் கஷ்டமே தவிர அது வந்து சிரமப்படுறவாள பெருமாள் வந்து அனுகூலம் பண்ணி வைக்கிறார். அதனால சிரமத்து சுலபா நம்ம மந்த புத்தே ரெண்டு விதமான சாமர்த்தியம் ரெண்டு விதமான காரியம் பண்ற அனுகூலமான ஒரு பரிஸ்தியை சாதிக்கிறேன். நம்ம இப்படிதான் நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா குடும்ப பார்த்து அடையனால பொறுத்து முடியுமா, இவ்வளவு காரியம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சவனும் விழுந்து நினைச்சுட்டு நாம தான் பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா ஒரு காரியம் ஆகாது. அந்த கர்த்தத்துவ தியாகம் பண்ணணும். அந்த கர்த்தத்துவ தியாகம் சாத்திக தியாகம்னு எதுக்கு வச்சிருக்கா தெரியவாங்க, இதுதான் விஷயம். தத்ர சிரமஸ்த சுலபம் அம்மா மந்த புத்தி, அடியன் மந்த புத்தி அடியன் பண்ணல, ஏதோ பெருமாள் பண்ணின்னு போற சொல்லுமா என்ன
ரொம்ப அழகான உதாரணம் எங்க அப்பா அடிக்கடி சாதிப்பாருப்பா உணர்ற கைண்டி படம் சில சமயத்துல வண்டி ஓட்டின் போறான் புல்லட் கார் ஓட்டின் போறான் அந்த ரெண்டு பக்கத்துலயும் சக்கரத்துல இருசுன்னுட்டு நடுவுல ஒரு கம்பி இருக்கும் அந்த சக்கரத்தை அதுதான் வந்து தாங்கி பிடிச்சிருக்கு இல்லைன்னா சக்கரம் ஓடி போயிடும் அந்த இருசைனா அவன அப்படி வேகமா போயிட்டு இருக்கச்ச நடுவுல கல்ல உள்ள விழுந்துனா அப்படி குதிச்சு தெரிச்சிடும் சில சமயத்துல ரொம்ப ரேரா நடக்கும் ஏன்னா அதுக்கு அந்த கிரிப்பு வந்து அந்த சமயத்துல அந்த சக்கரமானது இந்த பக்கமா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கேப் கிடைச்சிருக்கு துள்ளி அது குதிச்சு எடுத்துனாக்க சக்கரம் விழுந்துதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஆனா இவன் வந்து நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாம பெருமாள் பெருமாளுடைய கிருப்பையில போயின்னு போவாட்டி போகும் இப்ப இவன் திரும்பி பார்த்து அத வந்து பார்த்தான்னு வச்சுக்கோ கொஞ்ச நாள்ல பெருமாள் அந்த தாமரை கண்களால தாமரை கண்கள் நோக்காய் அறிவிட்டு அந்த பெருமாளுடைய அந்த தாமரை கண்களை இங்க சொல்றாரு அப்சநேத்திர ஏன்னா அதனுடைய அது அந்த அந்த அப்சநேத்திரத்துக்கு அடியன் பாத்திரம் ஆயிட்டேன்னா அது ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா விஜயாபனம் பண்றேன் பார்த்துடலாம் அவருடைய ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் பதம் பிடிக்கும் இன்சைஷ சத்யதிஷயே என அதுஷயேன தே அனுகம்பியா ஸ்தோதா அபி தூ ஸ்துதிகிருத்தேன பரிஸ்ரமேன அத்ர ஸ்ரமஹா தூ சுலபஹா மம மந்தபுத்தேஹி இதி உத்யமஹா அயம் உசிதஹா மம ச அப்ஜனேத்ர என்பதாக பதச்சே கிஞ்ச அவர் அன்வயம் சொல்ற கிஞ்ச அப்ஜனேத்ர மமபட்டுலபட்டுலபம் ஐயோ குழந்தை சிரமப்படுறது அப்படின்னு பெருமாளும் ஒரு ஒரு அப்ப இப்ப அது வியாக்கியானத்தை நம்ம பார்க்கணும் நகேவதே ஸ்லோகம் ரொம்ப சின்ன வியாக்கியானமா இருந்தா கூட ஸ்லோகத்துல கருத்துக்கள் நிறைய இந்த மாதிரி பேசி போட்டாரா அது என்னால சொல்லித்தர முடியும்ன்ற ஒரு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இதை புரிய வைக்கணும்னா அது இந்த அளவுக்கு பேசி போடணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இந்த எவ்வளவு பெரிய பில்டிங் கட்ட போறோம்ன்றதுக்கு ஏற்ற மாதிரிதான் கடகால் போட்டு அந்த மாதிரி அடையன் எனக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொன்னாதான் இது புரியும்ன்றதுக்காக அடையன் வெளியில போறேன் டீவியேட் ஆகிற சமயத்துல அதை பொறுத்துக்கணும் அது வந்து அது அது இருந்தாதான் அது புரியணுன்ற ஒரு நிலைமை இருக்கு அது ஏன்னா சின்னவா கூட நாளைக்கு கேட்டாலும் புரியணும் பெரியவா கேட்டாலும் புரியணும் அது அது ரெண்டும் அடையனுக்கு விவக்சித்தமானபடினால பெரியவாள் கொண்டு சொல்லணும்ன்ற உத்தேசம் விட சின்னவாளும் நாளைக்கு கேட்டா புரிஞ்சுக்கணும் நான் கேவலம் அவிசேஷ அனுப்பிடுறேன் அந்த PDF வச்சுட்டு PDF நாளைக்கோ அனுப்பிச்சு
அதுசேஷமாத்திருஷு என்ன பண்ணார், என்ன வித்தியாசம், ஒண்ணு ரொம்ப வித்தியாசம் இல்ல, ரெண்டு தானே முழுகிறது, அவ்வளவு பெரிய மந்திர பர்வதமும் தான் முழுகிறது, பரமானும் தான் முழுகிறது, அப்படின்னு வித்தியாசம் இல்லைன்னு சாதிக்கலையா? அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தோத்ராக்களும் தான் பகவத் விஷயத்தை வர்ணனம் பண்றதுல தன்னுடைய மொத்தம் பண்ணக்கூடிய அமைச்சு அதுல அதுல தவிக்கிறான், தவிக்கிறேன், அதனால வித்தியாசம் இல்லைன்னு சாதிச்சேன். இதுல இருந்து என்ன சொன்னதாச்சு, ஸ்தோத்ராக்கள் ஒண்ணும் வித்தியாசம் இல்ல, நிறைய ஸ்தோத்திரம் பண்றவங்களும் சின்ன ஸ்தோத்திரம் பண்றவங்களுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. வைராக்கிய பஞ்சனா இருக்கும், அதனால வைராக்கிய பஞ்சம் குறைஞ்சிருமா? வைராக்கிய பஞ்சகத்துக்கு இன்னும் உத்கிருஷ்டமான ஒரு ஸ்திதி இருக்கு. கருட கண்டகம் ரொம்ப சின்னது, அதனால கருடகத்துக்கு ரொம்ப, அதெல்லாம் முடியாது. ஏன்னா நம்மளே பண்ற ஸ்லோகம் எல்லாம் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்தை காட்டிலும் சர்பாஸ் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. அது எதுக்குங்கிற இருக்கிற விசேஷம் அது எதுக்கு, அதனால வித்தியாசமே கிடையாது. அது பண்ண ஸ்துதியா இருக்கட்டும், அது பிரம்ம பண்ற ஸ்துதியா இருக்கட்டும், அரியன் பண்ற ஸ்துதியா இருக்கட்டும், எதுதான் அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு ஸ்லோகத்துல தெரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, சுவாமி அரியன் பண்றத வசதி அப்படின்னு சாதிக்க போறாரு. அபிஷேகாஸ்து தைன்யாபிஷேக சீக்கிரம் பாபல லாபாத்து மனைவ அதிகாரா பிரதிஷதே கிஞ்சேதி மோரோவர் அப்படின்னு ஆரம்பிச்சார். மோரோவர் அது அப்படியே அபிஷேகம் இருந்தாலும் கூட எனக்குதான் அதிகாரம் இருக்கு, என்னுடைய அதிகாரத்துக்கு தான் வந்து என்னுடைய ஸ்தோத்திரம் பண்ற அதிகாரத்துக்கு தான் விசேஷம் இருக்கு. அவருடைய ஸ்தோத்திரம் பண்ற அதிகாரத்தை காலம் அரியனுடைய ஸ்தோத்திரம் பண்ற அதிகாரமானது இன்னும் பிரகிருஷ்டமானது, உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இதுக்கு பீட்டிக்க வைக்கிறார். எப்படி அந்த அப்படியே புரிஞ்சிடும். அபிஷேகமா ஸ்தோத்ருஷு அபிஷேகம் சமானதா, அபிஷேகம் இதுக்கு வந்து ஒண்ணும் விசேஷம் இல்லைங்கிறதுனால அபிஷேகம் சமானம். இந்த மாதிரி சப்தங்களை அடிக்கடி சாஸ்திரக்காரர் பிரயோகம் பண்ணுவான், சித்தார்த்தாபிதாயத்துவம் அப்படின்னு சமானார்த்தாபிதாயத்துவம்ன்ற அர்த்தத்துல சமானமான அர்த்தத்தை தான் ரெண்டு சப்தமும் சொல்றதுன்றதுக்கு அவ சொல்ற சப்தம் என்ன சொல்லுவான். கூடாது புரிஞ்சுட்டோம், எல்லாருக்கும் புரிஞ்சுட்டோம் அப்படின்றது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க அந்த ஒரு 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 கிரந்தமானது சித்தித்ரயம்னு ஒரு கிரந்தம், யமுனாச்சாரியருடைய கிரந்தமே, இந்த இதே யமுனாச்சாரியர் சுவாமியினுடைய சித்தித்ரயம்னு கிரந்தம் இருக்கு. ஆத்மசித்தி, சம்பித் சித்தி, ஈஸ்வர சித்தி, மூணு சித்தியை உள்ளடக்கின அந்த கிரந்தம். அது குஜராத்ல இருந்த ஒரு வடுத்தால் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு புக் ஒண்ணு பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுல அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்த ஆண்டவன் அடிக்கடி பிரசம்சிச்சான். ஆண்டவன் வந்து அதாவது இப்ப இதுக்கு முன்ன எழுதிருந்த ஆண்டவன் ஸ்ரீபெரும்புதூர்லயே காலக்ஷேபம் பண்ணவர், ஸ்ரீபெரும்புதூர்லயே இருந்தவர். அவருக்கு பெரிய 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 பண்டிதாண்டத்துலாம் வாசிச்சு, பெரிய பெரிய பண்டிதாண்டத்துலாம் கைக்கரியம் பண்ணி, குருகுல கிருஷ்ணவ முராரி கவிகி மாதிரியாக அவர் ரொம்ப பரிசிரமப்பட்டு ஞானத்தை சம்பாதித்தவர். நைசர்கிகமாகவும் சில விஷயங்கள்லாம் அதுவா வந்து சேர்ந்தது, அவர் சங்கீதம் எல்லாம் தானா வந்து சேர்ந்தது. அற்புதமான ஒரு வியக்தித்வம், நம்ம எல்லாம் பார்த்து ஆனந்திச்சோம் அந்த சுவாமியை. அவர் என்ன பண்ற, அவர் அடிக்கடி சொல்லுவார், அந்த பெரிய ராமானுஜ ஜீயர், சின்ன ராமானுஜ ஜீயர் அப்படின்னு ரெண்டு பேர் எழுந்திருந்தார். ரெண்டு பேரும் பெரிய நையாயிக்கார், பெரிய தார்க்கிக்கார். அந்த காலத்துல என்எஸ்ஆர் சுவாமியே அவளை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சா. என்எஸ்ஆர் சுவாமியும் அதே ஆண்டவன் சமகாலத்துல
அவெல்லாம் ஒன்னாவே இருந்து அத்தியன சாஸ்திரங்களை வாசிச்சவா ஸ்ரீபெரும்புதூர். அதனால அந்த ஸ்ரீபெரும்புதூர் அந்த சுவாமியினுடைய அந்த ரெண்டு சுவாமிகள்ல ரெண்டு சுவாமிகளும் சம்ஸ்கிருதம் ரொம்ப பிரமாதமா எழுதுவா. அதுக்கு உதாரணம் நீங்க அந்த புக்ல இருக்கிற இன்ட்ரோடக்ஷனை பார்க்கலாம். இன்னி வரையில் சம்ஸ்கிருத லோகத்துல இருக்கிற எத்தனையோ பேருக்கு அந்த அதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியாது. அது என்ன சார் சுவாமியை சாதிச்சிருக்க, அது புரியல சுவாமி நடிகருக்கு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவருடைய லாங்குவேஜ் எல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னுட்டு சாதிச்சா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதாவது அது வந்து எதுக்காக எழுதுறான்னா மத்தவாள் அதை பார்த்து பிரமிக்கணும், இந்த சம்பிரதாயத்துல இவ்வளவு பெரிய வித்வான்கள் இருந்திருக்கான்னு தெரியணும்ன்றதுக்காக எழுதுறது. சரளமாவும் எழுத தெரிஞ்சவன் இப்ப சாதிக்கிறார் பாருங்கோ, நான் கேவலம் அவிசேஷா ஸ்தோத்ரிஷு தைன்யாதிசயேன. ஐயோ பாவம், இது கூட ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறதே, இந்த காகாசுரன் கூட கை கூப்பிடணும்னு நினைக்கிறதே அப்படின்ற மாதிரி ஒரு தைன்ய அதிசயேனம் பல லாபாத்து சுலபமா கிடைக்கிறதுனால மமைவாங்கள் எல்லாம் உட்காந்துருப்பா. ஐசிங்கர் சதஸ்ல ஆண்டவன் சதஸ்ல எல்லாரும் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் எழுதிருப்பா. 44 பட்ட ஐசிங்கர் எழுதிருந்த சமயத்துல அந்த ஒரு குழந்தை நீ சொல்டா அப்படின்னு அதே கூட அந்த மாதிரி நிறைய அனுகிரகத்துக்கு பாத்திரமா இருக்கேன், அப்பெல்லாம் சின்ன பையன் தானே சரி அவன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் என்ன சொன்னாலும் கேட்டு கேட்டுருப்பாரு. அப்புறம் குறும்பா ஒரு ரெண்டு கேள்வி கேட்டான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவேன். இந்த பையன் எவ்வளவு பிரயத்தனப்படுறான் பார் அப்படின்ட்டு என்ன பிரசம்சை பண்ணிடுவார் அத்தனை வித்வான்களை விட்டுட்டும். அது என்னன்னாக்க அதுக்கு அது உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த சீக்கிரம் துதனுகம்பா பல லாபாச்சு. ஏன்னா ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிலகிய முடிச்சோதியா அது என்ன பண்ண முடிச்சோதியா ஏதாவது ஒரு திவ்ய பிரபந்தத்துல இருந்து ஒண்ணு சொல்லு அப்படின்ட்டு. அது முக்கூர்ல சதஸ் அப்போ முடிச்சோதியாயினது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு அந்த பாசுரத்தை சொன்னேன். ஒரு பாசுரம் சொல்லி முடிச்சு அது என் பத்தும் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு போனேன். முதல் ஸ்லோகம் சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு, உன்னுடைய முகச்சோதி மலரட்டும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஒரு சம்பாவனை ஒண்ணு, அது அதாவது சம்பாவனைன்னு சொல்லுவேன் ஆசீர்வாதம் பண்ண அப்படி. அந்த மாதிரியாக அவளுடைய ஆசீர்வாதம் சுலபமா எப்படா கிடைக்கிறதுன்னா ஐயோ பாவம் குழந்தை அப்படின்னு நினைக்கச்சதான் கிடைக்கிறது. அவன் பெரிய வித்வான்னு நினைச்சு நான் அங்க போய் உட்காந்துக்கிறா பாருங்க அவள ரசுடுறாரு அப்படின்னு என்ன பயப்படுறேன் நான் சொல்லிட்டு இருக்க நீ என்ன பேசுறது எங்க அப்படின்னு சொல்லிடுவாரு ரொம்ப பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் அந்த காலத்துல. ஆனா அவர் குழந்தை சொன்னா கேட்டுட்டு இருப்பார் அது இதுல இருந்து கிளியரா தெரியுது பாருங்கோ. ஏன்னா தைன்யாதிசயன சீக்கிரம் ததமுகம் பா பல லாபாத்து அமைவ அதிகாரா அடியனுக்கு தான் இதுல அதிகாரம், ஏன்னா பெரிய பெரிய வித்வான்களுக்கு கிடையாது அப்படின்றதாக இந்த அபிப்பிராயனாக கிஞ்சேதி அத்த அதிகார சத்பாவேன சக தத் பிரகர்ஷ சமுச்சியதே. அதிகாரம் மட்டும் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஆனா அதிகாரத்தினுடைய பிரகர்ஷம் பிரகிருஷ்டமான அதிகாரம் அர்த்தம், உயர்ந்த அதிகாரமானது அடியன்ட்டுதான் இருக்குன்னு சேன்ற சப்தத்தினால கிஞ்ச சமுச்சியதே. சாதாரணமா சசப்தத்துக்கு சமுச்சயா அர்த்தகான்னு சொல்லுவான். ஏன்னா சமுச்சயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதையும் பண்ணு அதையும் பண்ணு அப்படின்னு சொல்லச்சா ரெண்டத்தையும் சேர்த்து பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா அதுக்கு சமுச்சயான்னு அர்த்தம். அது வந்து சார்த்தே துவந்தகான்ற சூத்திரத்துல வியாக்கியானத்துல சக்கு என்னென்ன அர்த்தம்னாக்க அதுல வந்து இந்த சமுச்சயா அன்பாச்சயா இத்தனை இத்தர யோகா இந்த மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் அங்க சாதிக்கல, அதெல்லாம் நான் இப்ப ரொம்ப விஸ்தாரம் பண்ண போறது இல்லை. சேன்ற இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சமுச்சயம் அதையும் சேர்த்துக்கிறது, எதை சேர்த்துக்கிறதுன்னா அதாவது தத் பிரகர்ஷம் அதுதான் உசந்ததுன்ற அர்த்தமும் சேர்த்து சொல்லப்பட்டது. அதாவது என்ன எனக்கு தான் விசேஷமான அதிகாரம் இருக்கு அப்படின்றத கிஞ்சைஷ சக்தியமுக்தி செய்யணும்னு அதே அனுகம்பியா ஒரு சக்தி அதிகமா இருக்குன்றதுனால நீ அனுகம்பியர்ல பிரபுதாத்மசக்தியோ ஏகராசித்வேன உபாதானம் ரொம்ப அழகான பங்கி. ஏஷா ஸ்தோதா இதி பகவதா ஸ்துதி வைமுக்கிய நிவர்த்தி சாமியாத். இப்ப வந்து அவா ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது வந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்கவர் திரும்பி பார்ப்பார், அடியன் ஸ்தோத்திரம் பண்ணாலும் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கவர் திரும்பி பார்ப்பார் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் சமானமானதுதான் பாருங்க. முழுகிறதுன்றது சமானம்னு அங்க சாதிச்சார். இப்ப என்னடான்னா பகவதா ஸ்துதி வைமுக்கியம், பகவான ஸ்தோத்திரம் பண்றதுக்குன்னு போனா அவர் அப்பதான் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஆதிசேஷனோட பேசிட்டு இருப்பார், அங்க சேனேஸ்வரோட அவர் அடுத்தடுத்து என்ன காரியம் பண்ணணும்ன்றத சொல்லிட்டு இருப்பார், அதெல்லாம் பின்னால
நிவேசிய ததானுதானந்த முதார வீக்ஷணைஹி அப்படின்னு சாதிக்கிறோம். அடுத்தது என்னென்ன கைங்கரியம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றதெல்லாம் சேனேஸ்வரோட தன்னுடைய உதார வீக்ஷணங்களாலேயே சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு சாதிக்க போற. சோ அதனால 1008 காரியம் வியாபாரத்து நடுவுல இருக்கிற அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்தோத்திரம் பண்றாருனா உடனே மத்த காரியங்கள் எல்லாம் ஒரு விமுகத்தை இருக்கு, மத்த காரியங்கள் பிரயுக்தமான ஒரு விமுகத்தை இருக்குமே பராமுகத்தா. இன்னொரு வஸ்துவை பார்த்துட்டு இருக்க சம்மூகத்தை இல்லைன்றது, அந்த சமூகத்தைய ஏற்படுத்தும் அழகான சப்தங்கள். இதெல்லாம் நம்ம அப்படியே இதுக்கெல்லாம் நிவர்த்திக்கலாம் வேண்டாம். ஸ்துதியிலிருந்து இருக்கிற வைமுக்கியம் இருக்கே அதை நிவர்த்தி பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்தோதாவை குறிச்சு பாக்குறது சாமியாத்து பிரபு. ஆனா இது ரெண்டு பேருக்கும் சமானம்தான், பிரபூத்த சக்தி இருக்கிறவனுக்கும் அத்தியந்த அல்பசக்தி உடையவனுக்கும் ஏகராசி தேனோபாதான் ஏஷா ஸ்தோதா அப்படின்னாங்க. ஏஷா ஸ்தோதான்னு நான் முதல்லயே அன்வயத்துல சொன்னேன், கிஞ்ச ஏஷா ஸ்தோதா இது தே அனுகம்பியா சக்தி அதிசயன தே ந அனுகம்பியா. சக்தி அதிசயத்தினால இல்லைன்னு சாதிச்சான், சக்தி அதிசயம் இல்லாத பரிசிரமத்தினால ஒருத்தன் பண்றானே அவனுக்கும் இவனுக்கும் இன்னும் வித்தியாசமே கிடையாது. வாசியர ரெண்டு பேரையும் குளிர அத சாதிக்கிறதுக்காக இந்த ஏகா ஸ்தோதான்ற பதத்தை இந்த யார் இருந்தாலும் ஸ்தோதா தானே, ஸ்தோதா பிரம்மாவா இருந்தாலும் ஏஷா ஸ்தோதா தான், அடியன் இருந்தாலும் ஏஷா ஸ்தோதா தான். அது ஆனந்த அரசு இன்னொருத்த யாரோ இப்போ அடியன் பண்ற ஒரு ஸ்லோகம்னா ஏஷா ஸ்தோதா அப்படிதான் அவருக்கு ஒரு அவிசிஷ்டமான ஞானம் தான் வருமே தவிர அதே ஸ்தோதம் பண்ற வந்துருக்கா அவ்வளவுதான் தோணும். ஆனா அந்த சமயத்துல அவன் பரிசிரமப்பட்டு பண்றான்னா அவன் மேல இன்னும் கொஞ்சம் அனுப்பம் பார்ப்பான். எப்படி காக்காசுர மாதிரி கை கூப்பிட வசதி இல்லை, சரீரத்துல அனுகூலியம் இல்லை, ஏற்கனவே வந்து ஆனுகூல்யம் கிடையாது, கை கூப்பிட சாமர்த்தியம் கிடையாது, அஞ்சலி பண்ண முடியாது. காக்காசுரனுக்கு அதுக்கு அஞ்சலி பண்ண முடியுமா, கையை அதாவது விஞ்ஞாபனம் பண்ண முடியும், தாயாருடைய கிருபை இல்லாம பண்ணியிருக்க முடியாது. அதனால இதுக்கு கை கூப்பிட சக்தி இல்லாத இருக்கச்ச கூட அந்த கை கூப்பிடுற மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு அது தாயார் பண்ணி வச்சது வேற விஷயம், அது தெரியாத பண்ணி வச்சது. அவர் பார்க்கும்போது கை கூப்பிடாம இருந்தது உடனே ரட்சிச்சுட்டார். அந்த மாதிரி ஏஷா ஸ்தோதாரி பகவதா துதிவை முக்கிய நிவர்த்தி நிவர்த்தி சாமியா என்ன பண்ணுவா, ராஜாக்கள் ரொம்ப பிரமாதமான அந்த அரசவையில இருக்கும் போது ஏதோ ஒரு தன்னுடைய சாமர்த்தியத்தை காமிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வருவா, வந்தாக்க சாமான்யமா ஏதோ வந்து காமிச்சுட்டு போடுது, அது எதுக்கு தெரிஞ்சதை காமிச்சுட்டு போடுது, சாமான்யமா எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஒரு 1000 வர, அந்த 1000 வர ஆனா அவனுக்கும் கொடுப்பா சொல்லிடும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அல்பசக்தனா ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு, கால் கை கால் இல்ல, கை கால் இல்லாதவன் தானும் ஆடி காமிக்கிறேன் ஆடி காமிக்கிறான்னா அவனுக்கு 10000 வரான்னு கிடைக்கும், கொஞ்சம் அதிகமா தான் கிடைக்குமே தவிர கம்மியா கிடைக்காது. அந்த மாதிரி பகவதா ஸ்துதி வைமுக்கியம் நிவர்த்தி இருந்தா கூட பிரபுத்த அல்பசக்தியோ ஏகராசி தேன உபாதானம் பண்ணிட்டு அப்படி ரெண்டு மணிதா இருந்தா கூட ஆக்கிரதுல மணிதா இருந்தா கூட ஆனா யாருன்னா பகவத் அது வந்து ஸ்தோத்துக்கு சாமர்த்திய அதிசயா ஸ்தோதாவோட சாமர்த்தியம் இருக்கிறவனா இருக்கான்னு வச்சுக்கோ, பிராயா தொற்றுபா மாந்தியம் தான் காரணம், உன்னுடைய கிருபை கம்மியா இருக்கு கம்மியா இருக்கிறது அது காரணமாயிடும். அதுக்குதான் காரணமா இருந்தது ஆதிக்கத்துக்கு காரணம் ஆகாது, ஏன்னா ஸ்தோத்துக்கு சாமர்த்தியம் பார்வ ஆத்திலேயே ரெண்டு குழந்தை இருந்ததுன்னா பெரிய ஒரு குழந்தை வந்து சாமர்த்தியசாலியா இருந்ததுன்னா அதை கண்டுக்க மாட்டான், அது எப்படியாவது குழைச்சிக்கண்டா அதை விட அப்படின்ட்டு இந்த குழந்தை குழைக்காதுட்டு அதை ரொம்ப பிரமாதமா வளர்த்துருவான், அது ரொம்ப சுலபமா முன்னுக்கு அதான் அப்பா அம்மாக்களுக்கு யாருக்கு பயம் இருக்கோ அவளை கொஞ்சம் தூக்கி விடுவான், யாருக்கு பயமா இருக்காரோ அது பாவம் கொஞ்சம் தானே வரும். ஆனா கிருபா யாரு மந்தமா இருக்கிற அந்த குழந்தைங்கதான் அதிகரிச்சிருப்பாங்க. ஸ்தோத்துவும் சாமர்த்திய அதிசயா பிராயா கிருபா மாந்திய காரணத்துக்கு சூழல், அது சாமர்த்தியம் அதிகமா இருந்தா கிருபை கம்மியா கிடைக்கிறதுக்கு காரணம் அதிசயமான சக்தியினால கிடையாது அனுகம்பியனால ஆக முடியாது. வேதைகி சூரியபிஷ்ட நித்தியம் சூயமானதையா சுத்தியந்திரன் நிரபேட்ச தினானுகம்பன சுபாவத்தை மாத்திரா அபேட்சி பாஜேதி பாவா எவ்வளவு அழகா எழுதுறா இருக்கும்.
அந்த பெருமாளுக்கு தே அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் எழுதுற தே தேனா என்ன இருக்கும்னா தே அர்த்தம் தே எப்படிப்பட்டதுக்கு இவ்வளவு சுவாமிடைய அந்த பேனாவை பாருங்க என்ன ஹவு டு பெயிண்ட் அப்படின்னு வித்வுட் டிமாண்டிங் எனி பென்னி இஸ் பென் வொர்க்ஸ் தே சர்வ வித்மிகி வேதைகி சூரியபிஷ்ட வெக்கப்படும் தே சர்வ வித்மிகி வேதைகி சூரியபிஷ்ட தேன்றது அர்த்தம் தேன்றத போல்டு பண்ணிடும் அப்புறம் ஒரு ஐஃபன் போட்டுக்கணும் அப்பதான் அது வந்து நம்மளுக்கு அது ஓ இதுக்கு இது அர்த்தம்னு புரியும் தே அந்த காலத்துல லாங்குவேஜ்ல இந்த மாதிரி இல்ல அந்த ஸ்கில் காமிக்க மாட்டேன் அதனால தே சர்வ அப்படின்னு போட்டிருந்தா எதுக்கு எது அர்த்தம் தெரியாத போய் இப்பெல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ணி புஸ்தகம் கொடுக்கறதுனால எல்லாம் சுலபமாயிடும் தே சர்வவித்விஹி வேதைஹி சர்வவித்விஹி கமா வேதைஹி கமா சூரியபிஷ்ட அப்படின்னு தனித்தனியா இருந்துச்சு சர்வஜர் சர்வஜர்களால வித்ய சூரியர் அப்புறம் வேதங்கள் அவர் என்ன அப்புறம் சர்வ சர்வவித்விஹின்ற சப்தத்தினால சில தேவதைகளை சொல்லிடலாம் வேதைகின்றதுனால வேதங்களை சொல்லலாம் சூரியமிகின்றதுனால நித்திய சூரியர்களை சொல்லலாம் நித்தியம் சுயமானத்தையா எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறபடியினால பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறபடியினால் அர்த்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறபடியா ஸ்தூயமானத்தையா ஸ்துத்தியந்திர நிரபேட்சத்து வேற ஸ்துதிய தேவையே இல்லையே இருக்கு தேந்த சப்தத்துக்கு இவ்வளவு தூரம் அர்த்தம் உனக்கு உனக்குன்னா எப்படிப்பட்டவனுக்கு எப்பொழுது எல்லாரும் பாடிட்டே இருக்கிறவனுக்கு இன்னொரு பாட்டு தேவையில்லாதபடினால தீனாந்தம் பண்ண சுபாவசிய ஆனா தீனாலாம் அர்த்தம் பண்ணணும் அதாவது தீனா ரொம்ப அசமர்த்தாலா இருக்கிறவான கிருப பண்ணணும்னு ஒரு சுபாவம் இருக்கே அப்படிப்பட்ட தீனாந்தம் பண்ண சுபாவசிய யதாதிகாரம் ரக்ஷணோபடுத்தாபேட்சி எப்படியோ ஒண்ணு அவன் அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவன்பட்ட காரியத்துக்கு ரக்ஷணம் பண்ணிடணும்பா அப்படின்னு ரக்ஷணமே முக்கியமான குறிக்கோளாக இருக்கக்கூடிய அதற்காக ஏதோ ஒரு வியாஜத்தை அபேட்சிக்கின்ற இத பண்ணுபா நான் அதை பண்ணிடுறேன் ரெண்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வா ஒரு முடியலையா அது சேவிச்சுட்டு வந்துருப்பா ஏன்னா இந்த ஜோசியால் பெருமாள் தெய்வஜானு பேரு தேவத்தையனுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறவா அவ என்ன பண்ணுவா அவனுடைய கிரகங்கள் எல்லாம் பார்த்துட்டு சரி போயிட்டு அந்த சக்கரதாழ்வார் சந்திதான் நாலு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னுவா புரிந்து கொண்டது என்னன்னா சக்கரதாழ்வாருடைய கிருப்பை நம்மளுக்கு வேணும் அந்த காலகட்டம் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த சன்னதியில போய் பாருங்க அது எனக்கு வியாஜ மாத்திர அப்பேட்சினோ இல்ல வரதன் சன்னதி பண்ணிடலாம் அந்த மாதிரி பெருமாள் சர்வ வித்திகி வேஷ நித்தியம் சுயா ஸ்துத்தியந்திர நிரபேட்சிய வேற ஒரு ஸ்துத்தி ஸ்துத்தியந்திரங்களை எதிர்பார்க்காத தினானுகம்பினஹா தினானுகம்பன சுபாவசிய தீனால ரட்சிக்கிறதே சுபாவானபடி யதாதிகார ரக்ஷணாய பிரயுக்த எத்மாத்திர அபேட்சினஹா தே அதனால என்ன ஆகுது சைத்த பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்ட்டு நீர் பிரயத்தனப்பட்டதுனால என் ஸ்தோத்திரம் பண்ற கேனத்தருகி அனுகம்பனியா எதனால அனுகம்பம் அனுகம்பரம் பண்ணணும்னா சத்தியத்திசையன் சாதிக்கிறார் அனுகம்பாதிசய ஹேதுத்வரூபம் விசேஷம் அப்படின்றது அந்த ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் இட் இஸ் நாட் பை திஸ் பட் பை திஸ் அப்படின்னு சொல்ற அந்த பெருமாளுடைய கிருப்பை எதனால கிடைக்கும்னா சத்திய திசைய வைபரீத்தியம் ஆப்போசிட் டு தட் சத்திய திசையம் அது என்னதுடா தைன்யம் அத அனுகம்பா அந்த தைன்யம் தான் விசேஷமான அனுகம்பைக்கு காரணம் இது சூச்சயதி ஆபிது இது பரிசிரமேன பரிதா எதனால அப்போ கிடைக்கும்னா அது பரிசிரமே பரிதா சிரமேன அசக்தியா பத்தியாச்சு தோத்தும் காத்தும் அனர்கதையா பாருங்க அதை எப்படி சுவாமி தேசிகனுக்கு அக்ஷர லட்சம் கொடுக்கணும் அக்ஷர லட்சம் கொடுக்கணும் இப்போ சுவாமி தேசிகனுக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொன்னவர் இன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் பண்றதுக்கு சித்தமா இருக்கும் அவ்வளவு ஆபூஷணங்கள் பண்ணி சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கா ரெடியா இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வியாக்கியானத்தை கவனிக்கணும் பாருங்க இந்த ஒரு இடத்துக்கே என்ன என்ன வேணா சமர்ப்பிக்கலாம் பரிதா ஏன்னா ஒரு பக்கம் அசக்தி இன்னொரு பக்கம் விடவும் முடியல ஸ்தோத்திரம் பண்ணவும் முடியலன்ற ஸ்திதி
ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா பெருமாள் ஹெல்ப் பண்றாருன்றத இது இது ரொம்ப அழகா இந்த பங்கி சொல்றது. அசத்தியா பக்தியா தோதும் ஹாத்தும் சர்வ பிரகார பரிசிரம் என்னன்றதுக்கு அர்த்தம் வெறும பரிசிரம் என்னன்றது என்னதான் அர்த்தம் சொல்லுவோம் நம்ம ஒன்று சாதாரண பரிசிரம் பை பை ஹார்ட் ஒர்க் எழுது மேக்சிமம் அது போர் மன போரவே போறாரு அதுக்குன்னு எலாஸ்டிக் மாதிரி இருக்கவும் கூட அந்யூனத்திரிக்கமான பரிதாசிரமேன அதுக்கு பரிதாக என்ன அர்த்தமும் நாலா பக்கமும் பரிசிரமம் எப்படிதான் நாலா பக்கமும் பரிசிரமம்னா ஒரு பக்கம் அசக்தி இந்த ஒரு பக்கத்துல பக்தி பக்தி இருந்துச்சுன்னா ஏதாவது தோத்திரம் பண்ணுமே ஏதாவது தோத்திரம் பண்ணுமே வெறுமறுக்கணே வெறுமறுக்கணேன்னு தோணும் கைகளால புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பிச்சு விடலாம் அது அது வந்து சாதாரண குசுமம் அப்புறம் கிரந்த ரூபமான குசுமம் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு நம்மளுக்கு வந்து விசேஷமான பிரயத்னம் வேணும் அது வரலன்னு வச்சுக்கோ ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரு மனுஷன் ஒரு ஸ்லோகம் பண்ண வரலையே எனக்கு குந்தி புத்திர விநாயகா கூட எனக்கு வரலையே அப்படின்னு நினைப்பான் பாருங்க பரிதகா சிரமேன அசக்தியா ஒரு பக்கம் அசக்தி இன்னொரு பக்கம் பக்தி அதனால ஸ்தோத்திரம் பண்ணவும் முடியல ஆனா ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கவும் முடியல ஸ்தோத்திரம் ஹாத்தும் ஸ்தோத்திரத்துக்கும் அனர்கனா இருக்கேன் விடுறதுக்கும் முடியல பக்தினால அப்படி சர்வ பிரகாரம் வியாபுல பரிசீலமேனிதில அதான் ஸ்துதி விஷயத்துல மமத்து சிரமா சுலபா இதுல சிரமமே சுலபம் ஆனா அதிசயமான சக்தி இருக்கிறது சுலபமே இல்லை சிரமஸ்து சுலபா என்ன எக்ஸ்பிரஷன் பாருங்க ஏன்னா இது பிராச்சீனமான ஸ்லோகங்கள் அந்த காலத்து ஸ்லோகங்களுக்கும் அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் காலத்து ஸ்லோகத்துக்கும் முகுந்த மாலை போடுற ஸ்லோகங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஏன்னா இது அதாவது அதை நீங்க எங்க பாக்கலாம்னா அந்த சித்தித்திரையத்தை எப்படியாவது யாருன்னா சொல்லி காலக்ஷேபம் பண்ற ஒரு ஸ்திதி ஏற்பட்டதுன்னா அப்ப அந்த லாங்குவேஜினுடைய கஷ்டம் என்னன்னு புரியும் அந்த அந்த லாங்குவேஜ் ஆகும் போது சில சமயங்கள் புரிஞ்சு போயிடும் ரகுநாச்சாரியர் கொஞ்சம் கிருப்பை அதிகம் சுலபமா சாதி சொல்வார் இந்த கிருப்பைனா என்னன்னு தெரியாத ஒரு சம்பிரதாயம் என்னதுன்னா நியாயசாஸ்திரம் அதுல அதுவும் பிராச்சீன நியாயசாஸ்திரம் நவீன நியாயசாஸ்திரம் ஒரு விதத்துல கஷ்டம்னா பிராச்சீன நியாயசாஸ்திரம் இன்னொரு விதத்துல கஷ்டம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல எனக்கு சுலபம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் எந்த காரணத்தினால் மந்த புத்தியாக இருக்கிறேன் என்ற காரணத்தினால் உத்தியம பிரகார பரஹா அதாவது இந்த அடியனுடைய உத்தியம பிரகாரம் இருக்கே அது அது அதனுடைய விதம் அடியன் பண்ற பிரயத்தனத்தினுடைய விதம் வேற அவா பண்ற பிரயத்தனத்தினுடைய விதம் வேற அடியனால முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு அடியன் பண்றேன் அடியனால முடியாதுன்னு அது அடியனால முடியும்னு நினைச்சுட்டு அவா பண்றான் அடியனால முடியாதுன்னு நினைச்சுட்டு அடியன் பண்றேன் இது ரெண்டுலயும் இருக்கிற வித்தியாசம் உத்தியம பிரகார பரகா அந்த இதிசப்தா அயம் உத்தியமஹா ஸ்தோஷ்யாமி ஸ்தௌமின்னு ரெண்டு ஸ்லோகத்துல சாதிச்சார இந்த பிரயத்னமானது ஸ்தோஷ்யாமினா குலதன் ஸ்தோஷ்யாமின்னு என்ன சொன்னார் ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்யான்னு ஒரு இடத்துலயும் ஸ்தௌமியேவமேவ கலு தேபி சதாஸ்துவந்தகான்றதுனால இந்த இடத்துலயும் ஸ்தௌமின்றதுனாலையும் ரெண்டு இடத்துலயும் எந்த ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான ஒரு பிரயத்னமானது ஆரம்பிக்கப்பட்டதோ மமச்ச மமச்சன்றதுக்கு நான் கூடன்னு அர்த்தம் கிடையாது நான் என்னாலதான் இந்த மாதிரி பிரயத்னமானது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு எப்படி மந்த புத்தியோட கூட வேற யாரையும் மந்த புத்தின்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது அதனால அவர் என்ன பண்றார் மமைவன்ற அர்த்தத்துல சக்காரத்தை ஏவகாரமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் மமைவ அப்படின்னு ஏன்னா அவர் அவருக்கு தான் அவர் அவரை இவர் இகழறதா தாத்பரியம் இல்லை அவருக்கு மனசுல என்ன பாவம் இருக்கோ அதை சொல்லணும்ன்றதுக்காக ஏன்னா என்ன நினைச்சுட்டு கூடாது நம்ம வந்து விபரீதமா சில சமயத்துல புத்தி வேலை பண்ணும்
அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் எடுத்துக்கிறோம். அவருடைய மனசுல அவரை பத்தி என்ன தாத்பரியம் இருக்கோ அதை சொல்ல வேண்டியது சுவாமி தேசிகனுடைய கடமை ஆயிட்டதுனால மம சாண்ட்ரட்ல சாவுக்கு ஏவ மம அது எனக்கு தான் இது பொருந்தும். ஏன்னா இதே மாதிரிதான் வந்து ஸ்ரீ அது ஸ்ரீஸ்தவத்துல அடியனுக்கு தான் அந்த தகுதியானது இருக்கு. எல்லாரும் தன்னை ஸ்தோதாரம் தமுஷந்தி தேவி கவயா யோ விஸ்திருணித்தே குணான் விஸ்திருணீதே குணான் ஸ்தோதவியஸ்ய ததஷ்டதே ஸ்துதி துரா மையேவ விஸ்ராமியதி ததஷ்ட மை இச்ச ததஷ்டன்றதுல ததா இச்சா இருக்கு பாருங்க மை ஏவ விஸ்ராமியதின்றதுல சக்காரத்துக்கு ஏவகாரமே அர்த்தம் அங்கேயும் அதே ஏவகாரத்தை இங்க சொல்றாரு பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா ரெண்டு இடத்துலயும் அது மாதிரி சசப்தத்தை போட்டிருக்க மையேவ விஸ்ராமியதி என்கிட்ட மட்டும்தான் இது விஸ்ரமிக்கிறது அடியன் மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் ஏன்னா எஸ்மாத் அஸ்மத் அமர்ஷணீய படித்து ஸ்வீகாரத்தா அடியனுடைய பொறுத்துக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பொறுத்துக்கிறதுனால தன்னுடைய குணங்கள் தானே வெளிப்படும் அடியன் ஸ்தோத்திரம் பண்ணா மத்தவா ஸ்தோத்திரம் பண்ணாக்க குணங்களை எடுத்து சொல்லணும் அடியன் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடியன் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா பத்தியா பெரும் தாயாருக்கு எவ்வளவு பொறுமை இருந்தா இந்த இதெல்லாம் கேட்டுப்பார் இந்த கூறத்தாழ்வானா அவர் ஏதோ ஸ்லோகம் பண்றாராம் இதெல்லாம் பொறுத்துட்டு இதெல்லாம் பொறுத்துக்கிற அந்த லக்ஷ்மிக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட என்னுடைய பொறுமையை வெளிப்படுத்திட முடியும் அடையினாலன்னு சாதிக்கிறேன் எவ்வளவு இதெல்லாம் நைச்சானுசந்தானத்தினுடைய விதவிதமான பிரக்கிரியைகள் அவளுடைய சாமர்த்தியம் அததான் இங்கேயும் சொல்றார் மமச்ச மமைவ உச்சிதா அவிருத்தோப்பிய சமுச்சயார்த்தா சமுச்சயார்த்தோ மந்தகா இதுல என்னன்னா இத சக்கார்த்துக்கு சமுச்சயார்த்தம் சொல்லுவா அது விரோதம் இல்ல விரோதம் இல்லைன்னா கூட அது மந்த பிரயோஜனம் அதை காட்டிலும் ஏவகாரம் அர்த்தம் சொல்றதுதான் ஏவகாரம்னா என்ன அர்த்தம் மமைவ அப்படின்னு சொல்லச்ச ஏவாளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வியாவிருத்தி அது எனக்கு தான் பொருள் மத்தவாளுக்கு இல்லைன்னு மத்தவாளெல்லாம் வியாவிருத்தி பண்றது அந்த ஏவகாரம் சசப்தத்துக்கு அர்த்தம் ஆனா சமுச்சயார்த்தம் இந்த இடத்துல அதையும் சேர்த்துக்கிறது மமச்ச அடியனுக்கு கூட பொருந்தும் அப்படின்னு சொல்றதுல சுவாரஸ்யம் இல்ல அடி எனக்கு தான் பொருந்துன்றதுலதான் சுவாரஸ்யம் அதனால அவிருத்தோப்பேத்திர சமுச்சயார்த்தா மந்தகா அதனால சமுச்சயார்த்தம் மந்தம்னா என்ன அர்த்தம் ஏவகாரார்த்தம் சுவாரஸ்யமானதுன்னு அர்த்தம் மம இது கதித்த பத ஆவர்த்திகி நான் ஹிரண்ய கர்ப்பாதேகே அதிசயித்த விதேய தாத்பரியாத அலங்காரையவ இது வந்து இன்னும் கேட்டா மம இது அடியனுக்கு தான் பொருத்தம்னு சொன்னது அந்த மம 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 சாய முச்சிதா அப்படின்ற இடத்துல மமச்ச மம மந்த புத்தேகே அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த மமன்ற கதித்த பதமான இன்னொரு தடவை ஆவர்த்தி பண்ணிக்கலாம் மம ஏன்னா மம மந்த புத்தேகே ஏவ உச்சிதா அப்படின்னா அர்த்தம் மம ஏவ உச்சிதான்ற இடத்துல அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு ஹிரண்ய கர்ப்பாதேகே அதிசயித்த விதேய தாத்பரியார் நது ஹிரண்ய கர்ப்பாதேகே அவளுக்கு எல்லாம் கிடையாது அடியனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அவள்லாம் என்ன வஸ்துதா சக்தி அதிசயம் இருக்கு அவளுக்கு அவள்லாம் அதிசயித்தமான சக்தியை உடையவாள் ஹிரண்ய கர்ப்பாதேகே இது அதிசயித்த விதேயதா பரியா விதேய தாத்பரியாத்து இது பூஷணம் தான் சேன்றத்துக்கு ஏவகார அர்த்தம் தான் அலங்காரம் அதே தவிர அது வந்து தூஷணம் பண்ண முடியாது அதெல்லாம் அலங்காரம் அர்த்தம் பூஷணம்னு அர்த்தம் தொத்கட்டாட்சாத் கல்வாம் துஷ்டூஷு தசாம் தத்திர அதிகார அதிசயம் பிராப்தா அவருடைய கட்டாட்சத்தினாலதானே அடியேன் ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையை உடையவனாகவே ஆனேன் அந்த துஷ்டூஷுன்ற தசை துஷ்டூஷ துஷ்டூஷா ஸ்தோத்துமிச்சா துஷ்டூஷான்னு சன்னந்தமான சப்தம் துஷ்டூஷு புபுக்ஷு ஜிக்யாசுஹு அந்த மாதிரி துஷ்டூஷு அந்த தசைய அதாவது ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஆசையுடையவனாக இருக்கும் தசையை தத்த அதிகாராதிசயம் பிராப்தம் அதுலயும் அதிகாரத்தினுடைய அதிசயத்தை அடியேன் அடைந்திருக்கிறேன் மத்தவாழ காட்டுல அதிசயத்தமான அதிகாரத்தை ஏவம் அனுகிரகாதிசய வியஞ்சகேன இது எதனாலடானா உன்னுடைய அனுகிரகத்தினுடைய அதிசயத்தால மத்தவாளுக்கு கிடைக்கிற மாதிரியான அனுகிரகம் அடியனுக்கு கிடைக்கல அதை விட விசேஷ அனுகிரகம் கிடைச்சிருக்கு பங்கோர் பரியதி கங்காணி பத்தி நிருஞ்சுக்கே என்றார் ஒரு 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 முடவனுக்கு மேல கங்கையில கங்கை தண்ணி வேணும்னாக்க யார் தடுப்பா அதை போய் முடவனை எல்லாரும் ஒதுக்கிட்டா ஆற்றுல இருக்கிறவா எல்லாரும் அவனோட பேசறது இல்லை பழகறது இல்லை அப்படி ஒதுக்கிட்டா கூட இவாள்லாம் கங்கை யாத்திரைக்கு போனா அந்த முடவன் என்ன பண்ணா எனக்கு கங்கை யாத்திரை எனக்கு கிடைக்கலையே என்னை விட்டுட்டு போயிட்டாலே என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு திண்டாடினான் அப்ப கங்கையே பிரசன்னமாயி அந்த முடவன் மேல முதல்ல இவாளுக்கும் முன்னையே அவனுக்கு அந்த கிருப்பைய அனுகிரகிச்சுட்டான் அப்புறம் இதுகெல்லாம் பாவம் நம்மளாம் போயிட்டு வந்ததை இங்கேயே அனுபவிச்சிருப்பாருன்னு எரிஞ்சுட்டு இருந்தான் சோ இத வந்து அத அழகா சாதிக்கிறார் எதி கங்கை பரிபிரா ஜட்டா ஜட்டநட்டா பரிபிராந்தா ரொம்ப அழகான பதங்கள் எங்க அப்படி எனக்கு ஆரம்பிச்சா
பரிபிராந்தா பங்கோரு பரியதி கங்கா நிபதத்தி அப்படின்ற அதை யாரால தடுக்க முடியும்? அந்த மாதிரி இந்த துஷ்டூஷ துஷ்டு தசையே அடியனுக்கு எப்படி வந்துடும்? உங்களுடைய கிருபையினால தத்ர அதிகார அதிசயம் பிராப்தா, அதுலயும் அதிகார அதிசயத்தமான அதிகாரம், மத்தவாழ காட்டுல அதிசயத்தமான அதிகாரத்தை பிராப்தா ஏவம் அனுகிரகாதிசய வெஞ்சகேன அவலோகன தானேன. இப்படியாக அந்த அனுகிரகத்தை விசேஷமான அனுகிரகத்தை காண்பிக்கக்கூடிய உன்னுடைய அவலோகன தானேன உன்னுடைய அந்த குளிர கட்டாட்சிக்கிறத பூயோபி மாம் பாலைய அந்த அவலோகன தானத்தினால மறுபடியும் என்னை ரக்ஷி ஏன ஸ்துதிரியம் அவிக்னா நிஷ்பத்தியத பை விச் எதனால இந்த ஸ்தோத்திரமானது விக்னம் இல்லாம முடியுமோ இத்தி அபிப்பிராயனாக அப்ஜனேத்ர இதி அப்ஜனேத்ரன்னு கூப்பிடுறதுக்கு தாத்பரியம் அந்த குளிர கட்டாட்சி அந்த தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிற மாதிரி அப்ஜனேத்ர அப்படின்னு இங்க கூப்பிடுறார். ஏன்னா நாதமுனிகள் தமிழை வளர்த்தவர், தமிழ் பாசுரங்களை வளர்த்தவர், அவருடைய பேரனான யாமுனாச்சாரியருக்கு அதுல ஒரு ஆதராதிசயம் இருக்கிறது ரொம்ப சகஜம். அதனால அந்த தாமரை கண்களால் நோக்காய மனசுல வச்சுட்டுதான் அப்ஜனேத்ரன்ற சப்தம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் பொருத்தமா தான் இருக்கும். அடியேன் இப்படியாக இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்த ஸ்லோகத்தை வாசித்து வைக்கிறேன். ஏவம் நிசர்க சுகிருதி த்வயி சர்வஜந்தோ ஸ்வாமின் நசித்ரமிதம் ஆஷ்ரித வத்ஸலத்வம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.